வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் TNSED ஸ்கூல்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் புதுசாக இ ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு மாடூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்ளை லீவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாடூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணி லீவ் அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு TNSED ஸ்கூல்ஸ் அப்படின்றக்கூடிய அந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மை ப்ரொஃபைல் அப்ளை லீவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகடமிக் குவாலிஃபிகேஷன், ஜாயினிங் டேட், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், ட்ரைனிங் டீடைல்ஸ், மெயின் சப்ஜெக்ட் டாட் பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கில் போயிட்டிங்கன்னா அகடமிக் குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது தொடர்பான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பேங்க் டீடைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் ஸ்கூலினுடைய எம்இஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட நேம் எல்லாமே வரும். ஸோ அதில் உங்கள் நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்ளை லீவ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் த லீவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 சிஎல் கொடுத்துருப்பாங்க கேஷுவல் லீவ். அதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை லீவ் எடுத்திருக்கோம், ரிமைனிங் எத்தனை இருக்குது அப்படின்ற டீடைல்ஸை வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 நான் ஒரு 6 எடுத்துட்டேன், ரிமைனிங் எனக்கு 6 தான் இருக்குன்னு சொன்னால் அங்கே 6 என்டர் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போதைக்கு யாரும் எந்த ஒரு டீடைல்ஸும் அப்டேட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில லீவ் டீடைல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யாருமே என்டர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்ரி லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் ஒரு 10 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன்டு லீவ், அதாவது இஎல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு 17 என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஓஎல் ஆன் லாஸ் ஆஃப் பே வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் ஒரு 10 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப அப்ளை லீவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான சிஎல் எம்எல் ரிமைனிங் பேலன்ஸை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து லீவ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீவ் டைப் அண்டு லீவ் டூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே லீவ் பேலன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 6 வந்து கேஷுவல் லீவ் ரிமைனிங் இருக்குது. ஸோ காம்பன்சேட்ரி எவ்வளோ அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம லீவ் அப்ளை பண்ண வந்து கெச்எம்ஸ் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அங்கே அப்ரூவல் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ் பேலன்ஸ் வந்து டிடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகி டிடெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கில் போய்க்கலாம். லீவ் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இன்னும் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ அதனால் வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லீவ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவ் டைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பெர்மிஷனாக, கேஷுவல் லீவா, காம்பன்சேட்ரி லீவா அப்படின்னு சொல்லி டைப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு கேஷுவல் லீவ், அதாவது சிஎலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் லீவ் டூரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் டேவா, ஃபுல் டேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். ஸோ இப்போ ஆஃப் டேவா செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஆஃப் டேவா கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் கேட்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா காலையில் ஃபோர்நூன் செஷனாக, ஆஃப்டர்நூன் செஷனாக அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பாருங்கள், நம்பர் ஆஃப் லீவ் டேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதாவது நம்ம ஆஃப் டே வந்து லீவ் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு திரும்ப அப்ளை லீவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே லீவ் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் லீவ் டைப் சிஎல், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே, ஸ்டேட்டஸ் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னா லீவ் டேட் காட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா செஷன் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா எந்த டேட்ல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனா அப்ரூவல் ஆயிருச்சா ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்படினு சொல்லி வந்துரும். சோ நெக்ஸ்ட் இது யார் அப்ரூவல் கொடுப்பா எப்படி ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கனா அப்ரூவல் வரும் அப்படினு பாத்தீங்கனா நெக்ஸ்ட் உங்களுடைய ஐடியா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஐடியா நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கெச்சம்னுடைய ஐடியா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ தலைமை ஆசிரியர் தங்களுக்கான ஐடியா யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக லீவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஸோ ஜூலை 19 ஒருத்தர் வந்து லீவ் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா யார் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டைப் சிஎல் பெண்டிங் இருக்கும். ஸோ திரும்ப அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லீவ் பேலன்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கெச்சம்ஸ் அதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை வந்து அவங்க செக் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த கேஷுவல் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வந்து 6 கொடுத்துருந்தோம். அவங்க வந்து ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸினுடைய அட்டண்டன்ஸை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு 6 கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் கொடுக்கலாம். இங்கே தெரியக்கூடிய அப்ரூவை கிளிக் பண்ணி அப்ரூவ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் தவறு இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய ரிஜெக்டை கிளிக் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லீவ் பேலன்ஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் பேக்கில் போய்க்கோங்க. பேக்கில் போயிட்டு திரும்ப லீவ் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது நம்ம லீவ் அப்ளை பண்ணியிருந்தோம் ஒரு ஹாஃப் டே, அதை வந்து கெச்சம்ஸ் வந்து தவறுதலாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ரூவல் கொடுத்துக்கலாம். தவறாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெச்சம்னுடைய ஐடியா நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு என்னுடைய ஐடியா நான் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணிட்டு இ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்ளை லீவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய சிஎல் காம்பன்சேட்டரி லீவ் டைப் ஏர்னடு லீவ் டைப் எல்லாமே என்ட்ரி பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ட்ரி பண்ணாத மாதிரி காட்டுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெச்சம் வந்து என்னுடைய லீவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே என்ட்ரி ஆகாத மாதிரியாக காட்டுது. திரும்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான லீவ் டைப்பை நம்ம திரும்ப என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து லீவ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தான் வந்து டீச்சர்ஸ் வந்து லீவ் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கெச்சம்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.